திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளையே போற்றி, கயிலை மலையானே போற்றி போற்றி, புளியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் வதம் போற்றி, ஒளிமறி திருவாத ஊரத்திருத்தாள் போற்றி, தந்தைதாய் ஆவானும் சாருகதி இங்காவானும், அந்தமிழா இன்ப நமக்காவானும், எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும், குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. கயிலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை, மெய்கண்டான் சந்ததிக்கு இங்கே வாங்க, மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை சிவார்ப்பணம், பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சிவா திருச்சிற்றம்பலம் மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி அம்மை உடனவர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர்பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞான தெளிவை குருவினிடத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி திருமூல நாயனார் அருளிய பத்தாம் திருமுறை அதில் ஆறாம் தந்திரத்தில் திருவடிப்பேறு என்ற பகுதியை படிக்கணும். திருவடிப்பேறு என்ற பகுதியில் நேற்றைய தினம் எடுத்த மந்திரத்தை திரும்ப எடுக்கணும், அது பதிவு செய்யலை. பத்தாவது மந்திரம் திரும்ப எடுக்கணும். அப்படி தானே சார், மேல் வைத்தன் தொடங்குற மந்திரம் தானே, மேல் வைத்தன் தொடங்குற மந்திரம் தானே சார், மேல் வைத்த என்று தொடங்குகின்ற மந்திரம் எழுதிக்கிடுங்க. புத்தகம் இல்லாத அந்த புத்தகத்தை பார்த்து முதல்ல மந்திரத்தை எழுதுங்க. மேல் வைத்தவாறு செய்யாவிடின் மேல்வினை, மால் வைத்த சிந்தையை மாயாமதாக்கிடும் மாயமதாக்கிடும், பால் வைத்த சென்னி படரொளிவானவன் தாழ் வைத்தவாறு தரிப்பித்தவாறே என்ற மந்திரம். மந்திரத்தை எழுதி கொள்ளுங்க. முதல்ல இந்த மந்திரத்தை எழுதின பிறகு அதற்கான பத்தாவது மந்திரத்திற்கான தெளிவுரை, இந்த பத்தாவது மந்திரம் மேல் வைத்தவாறு என்று தொடங்குகிறது. அப்படி தொடங்கிறதுனால முந்தைய மந்திரத்தோடு சேர்த்து பொருள் சொல்லணுங்கிறாங்க உரையாசிரியர்கள். முந்தைய மந்திரத்தில் சொன்னவாறு குரு திருவடிப்பேறு வழங்கி, அதாவது திருவடி சூட்டின்னு அர்த்தம், திருவடிப்பேறு வழங்கி எனக்கு அருள் செய்யவில்லை என்றால் குருவருள் முழுமையாக பெறாத காரணத்தினால் குருவருள் முழுமையாக வழங்காத காரணம் அல்ல, பெறாத காரணம், சாதகன் மேலே தான் எல்லாத்தையும் சொல்லணும், குரு மேலே சொல்லக்கூடாது. வினைகள் தோன்றி மயக்கமுடைய உள்ளத்தை மீண்டும் மயக்கமுடையதாக செய்யும், மயக்கமுடையதாக செய்யும். பிறை சூடிய ஒளிவடிவான சிவன் திருவடியை சென்னியில் சூட்டியதோடு சிந்தையில் நீங்காது
ஆ போயிட்டு போயிட்டு சின் ஆ சிந்தையிலும் நீங்காது தங்குவித்தான். இந்த தங்குவித்தான் என்பது உரையில் தரிப்பித்தான் இருக்கும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நேற்றைய பாடத்தில் அதுதான் முக்கியம். சஞ்சித வினை தீக்கையால் நீங்கும், பிராரத்த வினை நுகர்ந்து கழியும், ஆகாமியம் ஞானத்தால் கெடும். ஞானத்தால்னாலும் அருள்னாலும் ஒன்று கெடும். இதனை திருவருட்பயன் என்றவினை உடலோடு ஏகும் இட ஏறுவினை தோன்றில் அருளே சுடும்னு சொல்லுது. முடிவுரை: இந்த மந்திரம் திருவடி சூட்டல் மட்டுமன்றி தரிப்பித்தல்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது இதயத்தில் அதை நிலைக்க செய்தல். இது சமயத்தீக்கை வாங்குறாங்க, சமயத்தீக்கையில் நிற்கிறது இல்லையே, அவங்க அவங்க எதை வைத்து கொள்ளவில்லை. அந்த வாங்கினதோட சரி, அந்த குருவருளை தரிப்பித்து கொள்ளலை. அவங்க அதற்கான சாதனம் செய்தாதான் தரிப்பித்து கொள்ள முடியும். நெருப்பு மட்டுமே அடுப்பில் எரியாது, விறகு அட்ஜஸ்ட் பண்ணணும். விறகு அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நெருப்பு எரியும். அந்த சாதனம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. புரியுதா? வெறும் நெருப்பே என்ன செய்யாது, எரியாது. வெறும் நெருப்பே போய் ஸ்டவ்வில் பற்ற வச்சுக்கூடாது. நம்ம அதை பற்ற வைக்கிறாரு, பிறகு அந்த நெருப்பு எரியறதுக்கு ஏற்றபடி ஸ்டவ் இருக்கணுமே. ஸ்டவ் இருந்தால் தானே எரியும். ஆ, இப்படிலாம் நீங்கள் யோசித்தா தான் அந்த குருவருள்லாம் என்னதுன்னு புரியும். இந்த திருவடி சூட்டுதல் சம்பந்தமாக ஒரு பெரிய சர்ச்சையே இங்கே இதே இடத்துல நடந்தது. அதனால தான் இந்த தலைப்பை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுத்தேன். அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி புரிஞ்சுக்கிடணும்னு தெரியாமல் திருவடி பேருங்கிறதுக்கு மீனிங்கே தெரியாமல் பெரிய சர்ச்சை நடந்தது. இந்த இடத்துல நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இருக்கா இல்லையா? உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? இதே இடத்துல நடந்தது, மிகப்பெரிய சர்ச்சையாக நடந்தது. திருவடி பேருங்கிறது குருவினுடைய அருளை சீடனுக்கு வழங்குதல். அது திருவடி மூலமாக நடக்கலாம். திருக்கை வைத்து என்ன செய்யலாம்? திருக்கையினால் அவர் தொடும்போதே என்ன நிகழ்ந்து விடுகிறது? அதுதான் இந்த பாடத்தினுடைய நுட்பம். திருவடி வைத்தல் என்பது அது ஆகமத்தின்படி உரிய ஒரு விதி. அந்த விதியை அகத்தே நிகழ்வதை குரு என்ன செய்கிறாரு? புறத்தே. ஒரு ஒரு அந்தனர் பையனுக்கு இத்தனை வயசான ஒரு சடங்குன்னு ஒன்று இருக்குது. அந்த சடங்கு செயலினாலும் அந்த வயசு அவர் கடப்பார். அந்த சடங்குக்காக அதை செய்வது. நேற்றுக்கு முந்தைய நாள் பாடத்தில் அதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். எப்படின்னா, ஒரு பிளஸ் டூ ஒருத்தர் முடிச்சிருக்கிறாருன்னா எது உறுதியாகிறது? முடித்தது உறுதியாகிறது. அதுக்கு இடையில் உள்ள எல்லாமே குரு ஏதோ ஒரு வகையில் அந்த சாதகனுக்கு என்ன செய்தார்? வழங்கிட்டார். அது அதில் சொல்லியிருந்தோம், சுந்தரருக்கு வழங்கப்பட்ட திருவடி திருச்சி ஞானசம்பந்தருக்கு வழங்கப்படலை. அது ஏங்கிறது புரிஞ்சுதுன்னா இது புரிஞ்சிடும். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த விதி உண்டு, அந்த விதி வேறு வேறு விதத்தில் குரு என்ன செய்யலாம்? கையாளலாம். அப்படி புரிஞ்சுக்கணும். விதி உண்டு, அந்த விதி வேறு விதத்தில் என்ன செய்யலாம்? கையாளப்படலாங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதில். அப்போ திருஞான சம்பந்தர் திருவடி தீக்கி வழங்கலை, அதனால் திருஞான சம்பந்தர் ஒரு கிரேடில் வர்றார் அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அப்படி அப்படி சொல்லி தான் இங்கே நடந்தது ஒரு பெரிய சர்ச்சை. ரெண்டு மூணு பேர் கிளப்பி விட்டுட்டாங்க, இதே இடத்துல நடந்தது. அது வந்து அந்த அதில் முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, அந்த சமயத்தீக்கைக்கு அதாவது மந்திர அதிகாரம் சமயத்தீக்கையால் வரும், சிவபூஜை அதிகாரம் விசேட தீக்கையால் வரும், விசேட தீக்கையிலேயே யோக அதிகாரம் வரும். அந்த குரு கொடுத்த தீக்கையை பெற்றுக்கொண்டு அவன் சாதகம் செய்யும் போது அவன் சாதகத்தில் கடந்து போகிறான் அப்படின்னா சில சடங்குகளை நிறுத்தி கொள்ளலாம். புரியுதா? சில சடங்குகளை நிறுத்தி கொள்ளலாம். இப்போ அந்த திருவடி சூட்டாமலே அந்த இதுகளை அவன் கடக்கிறான்னு தெரிஞ்சால் விட்டுறலாம். அதுதான் விதி, கடந்துருவானா விட்டுறலாம். அது ஒரு வகையில் யோகத்தை தூண்டுற ஒரு செயல் தான். அவன் வந்து அந்த யோகத்தை தூண்டுதல் என்ற சடங்குகள் இல்லாமலே கடந்துருவானா? என்ன தேவையில்லை, அந்த சடங்கு வந்து அவனுக்கு கட்டாயம் கிடையாது. அவனுக்கு எதுவே போதுமானது, பரிசமே போதுமானது. அதுக்கு பேரே பரிச தீக்கை தான். திருவடி தீக்கை என்று ஒரு தனி தீக்கை சைவத்தில் கிடையாது. புரியுதா? அதை நான் உங்களுக்கு நேற்றைய வகுப்பில் இல்லை, முந்தா நாள் வகுப்பில் தெளிவாக கொடுத்தேன். அது ஏன் கொடுத்தேங்கிறது உங்களுக்கு தெரியாது.
உங்களுக்கு தெரியாது. அது நிறைய அந்த சர்ச்சையில் இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் அது தெரியணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அது அதில் ரொம்ப கவனமாக படிக்கணும். இந்த பாடப்பகுதியை எடுத்துட்டு நம்ம வந்து தேவாரம் படிக்கல, திருவாசகம் படிக்கல, என்ன காரணம்னா நம்ம வகுப்பின் தனிச்சிறப்பே ஒரு பாடத்தில் அழுந்துனா முழுசாக அழுந்திடணும். நம்ம அதனால தான் தேவாரம் திருவாசகத்தில் நிறுத்தி வச்சிட்டோம். திருநாவுக்கரசர் தேவாரத்தில் அழுந்துனா அதிலே போயிடணும். அப்போ தான் அந்த பாடத்தை இப்போ இந்த தலைப்பை முடிக்க வரைக்கும் இந்த ரன்னிங்கில் போயிட்டோம்னா புரிஞ்சிடும். நீங்கள் விட்டுட்டு திரும்ப ஒரு வாரம் கழித்து ஆரம்பித்தீங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் இதை கண்டினியூவாக எடுக்கிறோம். நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா அதுக்கு ஒரு சரியான காரணம் இருக்கும். அதான் இது காரணம். இதில் அதை புரிஞ்சுக்கிடுங்க, இதை உள்வாங்கிக்கிடுங்க. அவர் என்ன சொன்னார்னா, அந்த மந்திரம் ரொம்ப முக்கியம். முடிவுரை திருவடி சூட்டலோடு தரிப்பித்தல் என்பது முக்கியம். முடிவுரை அதில் நேற்றுக்கு முந்தைய பாடத்தில் தான் ரொம்ப விரிவாக போட்டிருக்கிறோம். அது நேற்றும் கூட ஞாபகப்படுத்தினேன். இந்த சடங்குகளுக்கெல்லாம் நம்ம உட்படும் போது குரு தன்னுடைய அருளை வழங்கிறார். மழை பெஞ்சது உண்மைதான், மழை பயன்படுத்தப்பட்டது பயன்படுத்தப்படாதது அதை யூசரை பொறுத்தது, புரியுதா? அது கன்சியூமரை பொறுத்தது. மழை வந்து அதுக்கு பொறுப்பு கிடையாது. அதே மாதிரி தான் இந்த தீக்கைகளும் எல்லாம் வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த தீக்கை நமக்கு எதை தருவரைக்கும் விடக்கூடாது. அதில் நான் ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருந்தோம். என்னதுன்னா, ஆன்மா வியாபகம் அடையணும். அப்படின்னா ஜீவன் முக்தன் நிலை வரைக்கும் அதை யூஸ் பண்ணணும். எது வரைக்கும்? ஜீவன் முக்தன் நிலைக்கு வரையும் அதை யூஸ் பண்ணணும். சிலர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன்ப்பான், ஆனால் இன்ஜினியருக்கான எந்த அடையாளமும் இருக்காது. இன்ஜினியர் வேலைக்கும் போக மாட்டான். வீட்டில் கூட ஒரு அந்த இன்ஜினியரிங் அவன் படிச்சிருக்கிற இன்ஜினியர் சார்ந்த வேலையை செய்ய மாட்டான். ஆனால் என்ன முடிச்சிருப்பான்? ஆமாம், அது அதில் என்னெல்லாம் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஜீவன் முக்தர் நிலைக்கு போகிற அளவுக்கு எதை விரிச்சிருக்கணும், அந்த வார்த்தையை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அது ஒரு என்ன வார்த்தை? பெருவடி வைத்த, பெருவடி வைத்த, பெருவடிவை தந்த, 8வது மந்திரத்தில் இருக்குது. அதுதான் அதில் கீ. இந்த பதிகத்துக்கே அதுதான் கீ. பெருவடிவை தந்த வியாபக நிலையை அந்த சாதகன் அடையணும். பிறகு முனைப்பு வரணும், சிவமாம் தன்மைக்கு போகணும், என் செயல் இல்லைங்கணும், உயிரினுடைய அறிவு ஒடுங்கணும், இது எல்லாம் சேர்ந்து தான் அதில் வருகிறது. இந்த மந்திரத்தில் அந்த மேல் வைத்தங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் எடுக்கணும்னா, இந்த மந்திரத்தில் அது உரையாசிரியர் எடுத்து சொல்லலை, அதில் சொல்கிறார். மேல் வைத்த என்பதற்கு எவ்வாறு பொருள் எடுக்கணும்னா, இந்த திருவடி பேறு என்பது தலையிலும் வழங்கப்படுகிறது, அதுதான் முக்கியம். இதயத்திலும் வழங்கப்படுகிறது, கண்ணிலும் வழங்கப்படுகிறது. நீங்கள் புரிகிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ அவனை படுக்க வச்சு கண்ணில் மிதிக்கிறதா? ஆ, அந்த நயனத்தின் மூலமாகவே அருளை எதை வழங்கலாம்? திருவடி பேரை வழங்கலாம். இதயத்தில் திருவடியை வைக்கிறதுனா அப்போ சாதகனை படுக்க வச்சு இதயத்தில் மிதிக்கிறதா? அப்படி பொருள் கிடையாது, புரியுதா? குருவினுடைய அருள் யாருக்கு போய் சேரணும்? சாதகனுக்கு போய் சேரணும். அதுதான் விஷயம். அந்த 3 வகையான தீக்கைகளை அதில் சேர்த்துக்கிடணுங்கிறது தான் மேல் வைத்த. அது நேற்று அது படித்தோம். நேற்று வகுப்பு நடந்தது, இதில் உட்காந்து படித்து வந்துட்டோம். என்ன செய்யறதுன்னு தெரில. சிவாச்சாரியர் வந்து ரூம்பு திறக்க வர முடியாது, அங்கேருந்து வர்றதுக்குள்ள அவர் நினைஞ்சிருவார் மழை. நாங்கள்லாம் மழையை கண்டு கவலையே பட மாட்டோம். நான் இதிலே தான் மழையில தான் உட்காந்துருந்தேன். நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபுல்லாக எல்லா ரூம்பும் ஒழுகும், மழைக்குள்ளேயே தான் உட்காந்து பாடம் எடுப்போம். மழையில் நினைஞ்சிக்கிட்டே எடுப்போம். ஜன்னல் இருக்காது, பையனும் நினைஞ்சுக்கிட்டே கேட்பான். விளையாடுவானுங்க கொஞ்சம், கண்டுவிட மாட்டோம், ஏன்னா பாடம் முடிச்சாகணும். அதனால் எங்களுக்கு மழையே 2வது விவசாயி வரையா, மழையை பற்றி மழைன்னு சொன்னால் தான் தெரியும். இதிலே தான் உட்காந்துருந்தேன் ரொம்ப நேரம். அப்புறம் சுற்றி சுற்றி அடித்ததுனால அப்புறம் அதில் உட்காந்துட்டு இவர் நான் பாக்கி வந்திருந்தாங்க, 3 பேர் தானா உட்காந்து ஒரு இந்த 2 மந்திரத்தை நடத்தணும். பதிய முடியல, பயங்கரமான சத்தம். அது திரும்ப உங்களுக்காக திரும்ப கேட்டுக்கிடுங்க. அந்த 3 இதில் சேர்த்து படிக்கணும். அது என்ன சொல்கிறாங்கிறத மந்திரத்தை நீங்கள் பாருங்கள், இப்போ புரிஞ்சிடும் பாருங்க. மேலே சொன்ன மாதிரி சிரத்தில் திருவடி சூட்டல், கண்ணில் திருவடி சூட்டல், இதயத்தில் திருவடி சூட்டல் என்று சொல்லக்கூடிய திருவடி பேறு என் குரு எனக்கு செய்யலைன்னா மேல்வினை ஆகாமிய வந்துருங்கிறாரு. ஆகாமிய வந்துருங்கிறாரு, அதாவது குருவருளால் சஞ்சிதம் போயிருது. குருவருளால் பிராரத்தம் எதா மாறணும்? பிராரத்தம் வந்து உடம்பை பாதிக்கணும். எதை பாதிக்கக்கூடாது? உயிரை பாதிக்கக்கூடாது. உயிரை பாதிக்கக்கூடாது.
உயிரையும் பாதிக்கிற இடத்துக்கு போயிட்டுனா ஆகாமியம் ஆயிரும். அப்படி புரிஞ்சுக்கணும். ஆகாமியம் வரும், ஆகாமியம் வரும்னு சொல்லக்கூடாது. பிராரத்தம் உயிரை பாதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வீரியமாயிட்டுனா அது எதை தோற்றுவிக்கிறோம், அதைத்தான் அவர் சொல்கிறாரு. மேல்வினை வந்துடும். ஏற்கனவே மயக்கங்கிறது உடம்புக்குள்ளே நமக்குள்ளே அடங்கி இருக்குது. எவ்வளோ பெரிய ஞானிக்கும் மயக்கம் என்பது அது வந்து விரிவடையாமல் இருக்குமே தவிர அந்த மயக்க உணர்வு என்ன செய்யும், இருக்கும். ஏனென்றால் 24 தத்துவத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறதுனால அந்த தத்துவத்தின் குணமே என்னது தான், குணத்தத்துவம் தான். அதனால் அந்த மயக்கம் எல்லாம் அது திரும்ப எனக்கு செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம். மாயை என்னை தாக்கியிருக்கோம். பால் வைத்தன்னு ஒரு வார்த்தை இருக்கும். பால் வைத்தன்னா பால் போல வெண்மையான சந்திரனை வைத்தன்னு அர்த்தம். பால் போல வெண்மையான சந்திரனை சென்னையில் வைத்திருக்கிற இறைவன் ஒளிவடிவாக இருக்கிறான். அவன் எனக்கு சிரசிலே திருவடியை சூட்டினது மட்டுமல்ல, எங்கே அதை தரிப்பித்தான், என் இதயத்தில் அதை நிலைக்கச் செய்தான், நிலைக்கச் செய்தான். அதான் மாணிக்கவாசகர் இந்த தரிப்பித்தான் என்பதை சிரத்துக்கு சொல்லும்போது இணையார் திருவடி எந்தலை மேல் நட்டமையால்னார் சொன்னது அதனால தான். இப்போ இதே மந்திரத்திற்கான விளக்கத்தை நம்ம இதில் பஞ்சாக்கர தீபத்திலையும் பார்க்கணும். பஞ்சாக்கர தீபத்திலையும் இந்த மந்திரத்திற்கு என்ன பொருள் என்பதை பார்க்கணும். வேறுபாடு என்னங்கிறது தெரிஞ்சால் போதும். இந்த பஞ்சாக்கர தீபத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, திருவடிப்பேறு முன்னுரை, திருவடிப்பேறு பெறவில்லை என்றால் வருகின்ற தீமைகள். மேல்வினை என்பதற்கு இதற்கு முன்பு செய்த வினை பார்த்தீங்களா, நீங்கள் மேல்வினைங்கிறதுக்கு ஒரு உரையாசிரியர் ஆகாமிங்கிறாரு. முன்பு செய்த வினையிலிருந்து தான் தொடங்கணும். திடீரென்று என்ன ஆகாமி எப்போ தோன்றும் யார் வேணாலும் சொல்லுங்கள். பிராரத்தத்தை நுகரும்போது தான் ஆகாமியும் தோன்றும். தனியாக எது தோன்றாது, ஆகாமியும் தோன்றாது. பிராரத்தத்தை நுகரும்போது வருகின்ற விருப்பு வெறுப்பு தான் எதா மாறும், ஆகாமியங்கிறது தனியாக வராது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, மேலை நாள் ஈட்டிய வினைகள் எனக்கு அறியாமையை தந்து, இந்த உரையில் இருக்கிற செய்தி அறியாமை தந்து மயக்கத்தை செய்திரும். இந்த மந்திரத்தின் சுருக்கம் என்னன்னா, மீண்டும் மாயை வசப்படாமல் திருவடிப்பேறு செய்தது. இந்த மேல் வைத்தவாறு என்பதற்கு அந்த உரையில் விளக்கம் இல்லை, இவர் தனியாக சொல்கிறார். மேல் வைத்தவாறு என்றது முன் மந்திரங்களில் கூறியவாறு இதயம் கண்கள் சிரம் இவற்றில் திருவடி சுட்டுதல். இந்த வார்த்தை புரியாமல் தான் சைவத்தில் நிறைய பேர் குழப்பிட்டுருக்காங்க. இதயத்தில் திருவடி சுட்டுதல், கண்களில் திருவடி சுட்டுதல், தலையில் திருவடி சுட்டுதல். அந்த மந்திரத்தில் இருக்கிறத சேர்த்து பொருள் எடுக்கணுங்கிறத தான் மேல் வைத்தவாறுனார். நான் ஏற்கனவே சொன்னல சார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி திருமூலர் சொல்கிறார். மேல் வைத்தவாறு செய்யாவிடின் மேல்வினை மால் வைத்த சிந்தையை மாயமதாக்கிடும் அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை எனக்கு திருவடி பேறு வழங்கப்படவில்லை என்றால் ஒளி நீங்கியவுடன் இருள் வருவது போல அறியாமை மயக்கம் மாயை எல்லாம் எனக்கு வந்திருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த உரையில் ஒரு நுட்பம் இருக்குது. என்னதுன்னா, தெளிவுரையில் மேல் நாள் ஈட்டிய வினைகள் இருக்குது, குறிப்புரையில் குறிப்புரையில் ஆகாமிய வினைன்னு இருக்குது. அது என்ன காரணம்னா, நான் சொன்னது தான் காரணம். என்னது, நான் இதை யோசிக்காமலே விளக்கம் சொன்னேன். ஆகாமியம் தனியாக என்ன செய்யாது, வராது. பிராரத்தத்தை நுகரும்போது விருப்பு வெறுப்பு இல்லைன்னா ஆகாமியம் வராது. பிராரத்தத்தை நுகரும்போது வருகின்ற விருப்பு வெறுப்பு தான் எதா மாறும். அதனால தான் ரெண்டையும் சேர்த்து பேசுகிறாங்க, ரெண்டையும் சேர்த்து பேசுகிறாங்க.
பொருள் புரிஞ்சிட்டு இந்த மந்திரத்துக்கு அடுத்த மந்திரத்துக்கான பொருளை எழுதி கொள்ளலாம். அடுத்த மந்திரம் கடலார் கமல திருவடி என்னும் மந்திரம். 11வது மந்திரம் அதற்கான தெளிவுரை. இறைவன் திருவடி வெற்றி உடையது, தாமரை மலர் போன்றது. இறைவன் திருவடினாலும் குரு திருவடினாலும் ஒரே பொருள் தான், தாமரை மலர் போன்றது. அந்த திருவடி நிழலை நான் அடைய பெற்றேன். அதன் பயனாக மாலரியா இறைவனை அறிந்தேன். இறைவன் வேள்வித்தீயில் விளங்குபவன். என் உடல் தன்மையை மாற்றினான். இதய தாமரையில் எழுந்தருளினான். குறிப்புரை: அஞ்ஞானத்தை நீக்குவதால் கடலார் என்றார். தேன் பொருந்தி பேரின்பத்தை தருவதால் திருவடியை கமலம் என்றார். பிறவி வெப்பத்தை போக்குவதால் திருவடியை நிழல் என்றார். குழல் சேர் என்ற வார்த்தை கடைசி வரியில் இருக்கு. குழல் என்பது தாமரை தண்டை குறித்து, குழல் மாதிரி இருக்கும், தாமரையை குறித்தது. இந்த குறிப்புரை ரொம்ப முக்கியம், இந்த மந்திரத்துக்கான குறிப்புரை. நான் அதைத்தான் நேற்று முந்தாநாள் பதிஞ்சேன். குறிப்புரை பாருங்க: திருவடி பேற்றால் சிவன் முத்தி நிலை வருதல் கூறப்பட்டது. என்ன வரணும்? அதுதான் அதில் முக்கியம், அதுதான் அதில் முக்கியம். சிவன் முத்தி நிலை வரணும். வரவில்லை என்றால் அது யாருடைய குறை? சாதகன் குறையே தவிர யார் குறை கிடையாது, குருவின் குறை கிடையாது. அது வந்து அந்த பக்குவம், அறிவு, திருவருள் இதெல்லாம் காரணமாகி அதில் மாற்றங்கள் உடனே நிகழாது. அதுக்கு தான் ஒரு உதாரணம் நேற்று கூட ஞாபகப்படுத்தினேன். ஒரே நேரத்தில் 1000 வாழைக்கன்றுகள் நடப்பட்டாலும் அதே தண்ணி தான், அதே உரம் தான், அதே விவசாயி தான். ஆனால் கொலை தள்ளுறதுக்கு என்ன செய்யும்? சமமாக வராது. புரியுதா? சமமாக வராது. அந்த முதல்ல கொலை தள்ளுற வாழையை வந்து செக் பண்ணுவாங்க விவசாயிகள், டெய்லி செக் பண்ணுவாங்க. எதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம்? தெரியாது. கனியூரில் ஓப்படுக்கும்போது நாங்கள் எல்லோரும் விவசாயி தான் சொன்னாங்க. சந்தோஷமான செய்தி, விவசாயி அவங்க விவசாயி போல் எல்லோரும் தெரியும் சொன்னாங்க. அந்த முதல் வாழை குலைதல்றத செக் பண்ணுவாங்க. வாழையை வந்து செக் பண்ணுவாங்கன்னு என்ன அர்த்தம்னா வாட்ச் பண்ணுவாங்க. எதுக்குன்னா முதல் ஏன் சொல்லுங்கள். ஆ, கரெக்டாக சார், அவங்க சொன்னது தான் விடை. முதல் வாழை வந்து வடக்கு திசையில் வரணும், தெற்கு திசையில் வந்து குலை தள்ளி சாஞ்சிட்டுனா சில நேரங்களில் விவசாயி கெட்ட நேரம் அவன் கவனிக்காமல் விட்டுருவான். இவனுக்கு தெரியாமலே எந்த பக்கம் கொலை தள்ளிடும், தெற்புக்குவத்தில் வாழை வந்து ஈன்றும். அது அவ விவசாயிகளை பொறுத்தளவில் மங்களமாக பார்க்க மாட்டாங்க. வாழை கொலை, வாழை வடக்கீனும் வான்கமுகு தெற்கீனும் அப்படின்னு ஒரு பாடலே தமிழில் இருக்கு. ஆமாம். அப்போ அந்த விவசாயிகள் அதை நாங்கள்லாம் வாட்ச் பண்ணதுனால சொல்கிறோம், சொல்லிடுவாங்க இந்த இடத்துல இந்த 4வது வரிசையில் இந்த வாழை வந்து கொலை தள்ள ரெடி ஆகுதும்பாங்க. அப்போ வாட்ச் பண்ணுவாங்க. அதில் ஜோக் என்னென்னா, திசை மாறுதுன்னு தெரிஞ்சால் கயிறு கட்டி இழுத்துருவாங்க, கயிறு கட்டி இழுத்து கட்டிடுவாங்க. கட்டிட்டாங்கன்னா திசை மாறிடும். தெற்க போகிறது எங்கே திருப்பிடுவாங்க? வடக்க திருப்பிடும். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, உங்களுடைய உங்கள் வீட்டில் ஒரு தென்னை மரம், அந்த தென்னை மரம் வந்து மேற்கு பக்கமாக சாஞ்சி உங்கள் சுவரில் போய் இடிக்க போகுதுன்னா, நீங்கள் அந்த தென்னை மரத்தினுடைய உச்சி பகுதியில், ஒரு 4-5 அடி உயரம் இருக்கிற தென்னை மரம் உச்சி பகுதியில்
அந்த மரம் எந்த பக்கம் சாயணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எதிர்த்த பக்கத்தில் ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சிங்கன்னா அந்த பக்கம் சாஞ்சிடும். உங்கள் தென்னை மரமே சூரிய ஒளிக்காக வளைஞ்சு விளைஞ்சு போகுதில்லை. ஆ, அது நம்ம சொல்கிறபடியெல்லாம் அது கேட்கும், அது அந்த திசை கேட்டபடி வளைஞ்சு விளைஞ்சு போகும். இப்போது நம்ம தர்பூசணி பழம் இருக்குல்ல, அது உருண்டையாக இருக்கா சதுரமாக இருக்கா? தர்பூசணி பழம் உருண்டையாக இருக்குது. அந்த அப்போ என்னாக லாரியில் ஏற்றும்போது அந்த உருண்டையாக வர்ற இடத்துலலாம் கேப்பெல்லாம் வேஸ்ட் ஆகும்ல. மேல்நாட்டில் என்ன பண்ணுறான்னா, அது பிஞ்சாக இருக்கும்போது ஒரு பிளாஸ்டிக் கவர் அதில் மாட்டிடுறான், அது சதுரமாக பழுக்குது. லாரியில் செங்கல் மாதிரி அடிக்கிடலாம். ஆமாம், லாரியில் செங்கல் மாதிரி அடிக்கிடலாம். ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து மாட்டிடுறான், வளரும்போது பெருசாக வந்துன்னா ரெண்டாவது மாற்றிடுறான் பிளாஸ்டிக் கவர். ஆனால் வளரும்போது எப்படி தான் வளருது? சதுரமாக வளருது, சதுரமாக அந்த பழம் வருது. லாரியில் இது மாதிரி அடிக்கிடலாம், செங்கல் அடிக்கிற மாதிரி அடிக்கிடலாம். இயற்கை கொஞ்சம் வளையும், இஷ்டத்துக்கு வளைக்க முடியாது. கொஞ்சம் என்ன செய்யலாம், வளைக்கலாம். இயற்கையில் நிறையா விதிகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு 80 அடி உயரத்துக்கு ஒரு தென்னை மரம் இருக்குது, அதை நீங்கள் வெட்ட போகிறீங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு தென்னை மரம் போகுதுன்னு உங்களுக்கு கவலை இருந்ததுன்னா, இங்கே உள்ளவங்களுக்கு அந்த நுட்பம் தெரியாது, இந்த ஏரியா அதுக்கு பொருத்தமானதும் கிடையாது. என்ன செய்வாங்கன்னா, அந்த உச்சிலேருந்து ஒரு 4 அடிக்கு கீழே அந்த மரத்தை வெட்டுவாங்க. சுற்றி வெட்டி மாட்டு சாணம்லாம் வச்சு வைக்கோல் வச்சு சுற்றி விட்டுருவாங்க. அதில் வந்து சீசனில், ரெயின் சீசனில் அதுக்குள்ளே என்ன இறக்கிறோம், வேர் இறக்கிறோம். அதில் எது இறங்க ஆரம்பிச்சிடும், தென்னை மரம் நீங்கள் எங்கே மணல் குட்டினாலும் வேர் இறக்கும். தரையிலிருந்து 1 அடிக்கு மணல் குட்டினீங்கன்னா 1 அடியில் வேர் இறக்கும். 10 அடிக்கு மணல் குட்டி பாருங்கள், அந்த அதில் வேர் இறக்க ஆரம்பிச்சிடும், வேர் போட ஆரம்பிச்சிடும். எதில் வேர் இறக்கிறோம்? ஆமாம், அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, பக்குவமாக கயிறு கட்டி மட்டையெல்லாம் வெட்டி விட்டுட்டு கயிறை கட்டி கீழே இறக்கிடுவாங்க, இறக்கி நட்டு விட்டுருவாங்க. இதெல்லாம் நாகர்கோவிலில் இப்போவும் நடைமுறையில் இருக்குது, இப்போவும் நடைமுறையில் இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது அந்த விவசாய ரகசியங்கள். அதெல்லாம் நம்ம அந்த அந்த ரகசியங்கள்லாம் இந்த சைவத்துக்கு ரொம்ப தேவை. நம்ம வந்து சைவத்தை எதாவே பார்த்துக்கிடுறோம், தேரியாவே பார்த்துக்கிடுறோம். ஏன் சைவம் நம்ம பேசுறது புரிய மாட்டேங்குன்னா, இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது, அதான் பிரச்சனையே. தெரிஞ்சாலும் சொல்ல தெரியாது, அதான் பிரச்சனையே. இதோட இணைச்சி வேறு விஷயங்களை இதற்கு பொருத்தமாக என்ன செய்யணும், சொல்ல தெரியணும். அப்போ தான் இதை கொண்டு நீங்கள் ரீச் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவன் வாங்குவான், வாங்கின வேகத்தில் என்ன செஞ்சிருவான், உள்ளே அவனுக்குள்ளே போய் நிற்காது, அவனுக்குள்ளே போய் நிற்காது. அதே இதில் 8வது மந்திரத்தில் பார்த்தோம், எவ்வளோ அழகான விளக்கங்களெல்லாம் கொடுத்துருக்காரு பாருங்க. ஜீவன் முக்தி நிலை வரணும், ஜீவன் முக்தி நிலையை அது தரும். தரவில்லை என்பது எதன் குறையல்ல, அந்த அந்த தீக்கை முறையில் இருக்கிற குறையல்ல, சாதகனுடைய குறையும் கிடையாது. சாதகன் அதற்காக சாதிக்க வேண்டும் அர்த்தமே தவிர குறை கிடையாது. சாதிக்க வேண்டும் என்று அர்த்தம். இப்ப மந்திரம் இதுலயே புரிஞ்சிருது, படிச்சு பாருங்க. கடலார் கலர்னா பாசத்தை நீக்கிறதுனால கடல், கடல் வந்து வெற்றிக்காக அணிவது, பாசத்தை நீக்கிறதுனால வெற்றியை குறிக்குது. கமல திருவடி, திருவடியை ஏன் கமலம்னு சொன்னார்னா, அடுத்த உரையில் நல்ல விரிவாக வரும், நேற்று பதிஞ்சிருக்கிறோம். கமல திருவடினா என்ன அர்த்தம்னா, தாமரையில் தேன் இருக்கிறதுனால இறைவன் திருவடி பேரின்பத்தை தர்றதுல கமல திருவடி என்னும். நிழல் சேரப்பெற்ற, நிழல்னு ஏன் சொன்னார்னா, பிறவிங்கிறது ஒரு வெப்பம், இறைவன் திருவடி ஒரு நிழல். நமக்கு இதில் இருக்குது, ஊனக்கண் பாசம் உணராப்பதியை, ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை தெருத்தி என பாசம் ஒருவ பதி, ஆ தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து. நிழல் எங்க இருக்குது? 9வது நூற்பாவில் இருக்கு, பிறவி வெப்பத்துக்கு நிழல். அந்த நிழல் என்ற பொருள் அதனால தான் சொன்னாரு. மாலறியாத பெருமை உடையவர் இறைவன் எனக்கு கிடைத்தான், எனக்கு கிடைத்தான். மால் மால் அடி தேடினாரு பார்க்கல, ஆனால் அந்த அடி நமக்கு திருவடி பேரா கிடைச்சதுன்னு புரிஞ்சுக்கிடணும். இறைவன் வேள்வியில் ஜோதி வடிவமாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து குழல் சேரும் எண்ணுயிர் கூடும் குலைத்தே என்பதற்கு என்ன பொருள் எழுதியிருக்கிறோம், அதாவது குழல் சேரும் எண்ணுயிருங்கிறதுக்கு எண்ணுயிர் கூடாகிய உடம்பின் தன்மையை மாற்றி, குழல் சேர் என்பது தாமரை, என் உடம்பினுடைய தன்மையை மாற்றி. அந்த கூடும் குலைத்தே இருக்குல்ல, கூடுனா உடம்பு, என்னுடைய உடம்பின் தன்மையை மாற்றி தாமரையாக இதய தாமரையில் இருக்கிறாரு. அதிலேயே பொருள் வந்துட்டு இந்த மந்திரத்திலேயே, அடுத்த மந்திரத்தில் இதுக்கான விரிவு எடுக்கணும்.
திருமந்திரம் நாம் அளவுக்கு மீறிய வேகத்தில் படிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் இப்போ மெதுவாக படிக்கிறதா நீங்கள் பொருள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அளவுக்கு மீறிய வேகத்தில் படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு மந்திர இதை மறந்துடக்கூடாது. அவர் ஒரு மந்திரத்தை எழுதுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாரு? ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டார். திருமூலரே இங்கே வர்றாருன்னு வச்சுக்கிடுவோமே, என்ன படிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. திருமந்திரம் வகுப்பு நடக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை மந்திரம்? ஒரு ரெண்டு மூணு படிப்போம். ஓ, அப்போனா நீங்கள்லாம் என்னை விட பெரிய ஆட்கள் தான். நான் ஒரு மந்திரம் எழுதுறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சுது, நீங்கள் ஒரே நாளில் எத்தனை மந்திரத்தை படிச்சிடுறீங்க? ஏழு மந்திரம் நடத்தின காலமெல்லாம் உண்டு. டாக்டர் அம்மா வீட்டில் ஏழு மந்திரம், ஆறு ஏழு மந்திரம் படிப்போம். எல்லோரும் கேட்பாங்க என்கிட்ட, கொஞ்சம் நிறைய சேர்த்து நடத்துங்களான்னா. அப்படி படிக்க வேண்டியது கிடையாது. இன்னும் நானும் பொறுமையாகணும், நீங்களும் பொறுமையாகணும். எந்த அளவுக்கு ஸ்லோ பண்ணுறீங்களோ, இது விறகு வெட்டுற வேலை இல்லை, நான் சொன்ன சிற்பம் செய்கிற வேலை அப்படின்னு நினைக்கணும். நீங்கள் என்ன வேலை? விறகு வெட்டி வந்து கண்ணை மூடிட்டு கூட வெட்டலாம். வீட்டுக்கு அடுப்பெரிக்கிறதுக்கு விறகு அரிக்கிற வேலை இல்லை, இது சிற்பம் செய்கிற வேலை. சாமிக்கு கதவு செய்கிறதுக்கு சிற்பம் செய்கிற வேலை மாதிரி. இது வந்து இது கொத்தனார் வேலை கிடையாது, நகாசு வேலை. நகாசு வேலைம்பாங்க. நகாசு வேலை செய்கிறவங்களுடைய கரண்டி வந்து பேனா நிப்பு மாதிரி தான் இருக்கும். பேனா நிப்பு அளவுக்கு கரண்டி இருக்குது. இந்த சின்ன சிலைகளை எல்லாம் என்ன செய்வாங்க, கண்ணெல்லாம் செய்யும்போது இடி தைப்பாங்க, இடி தைப்பாங்க. கரண்டி எவ்வளவு தான் இருக்கும்? அந்த அளவுக்கு. நீங்கள் நான் இதுக்கு எத்தனை, நானும் ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் சொல்லி பார்த்துட்டேன். நம்ம சைவ கல்வி முறை வந்து தியரியாகவே போயிட்டு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, எத்தனை வருஷம் தெரில. முந்தி ஒரு உதாரணம் சொல்லிகிட்டு இருந்தேன், முழங்காலுக்கு தையலம் போடுற மாதிரி பாடம் இருக்கக்கூடாது, கண்ணுக்கு மருந்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். கண்ணுக்கு மருந்து எப்படி ஊற்றுவாங்க? சொட்டு சொட்டாக ஊற்றணும், ட்ராப் ட்ராப்பாக கொடுக்கணும். படிக்கிறதும் அப்படி தான் படிக்கணும், கேட்குறதும் அப்படி தான் படிக்கணும். நானும் அவசரப்படுறேன், சாதம் ஆசிரியரும் அவசரப்படுவார், மாணவர் அவசரப்படுவார். அதுதான் சைவ கல்வி. இன்னைக்கு பாடினாலும் அதான் நிலைமை, வகுப்படுத்தாலும் அதான் நிலைமை. நாங்கள் கோயம்புத்தூரில் படிக்கும்போது அஞ்சு மணி பேராசிரியர் பேஷண்ட்டு, அஞ்சு மணிக்கு வந்து வகுப்பை நிறுத்த மாட்டாங்க. ஆனால் நம்ம வகுப்பை என்ன செய்யண்டி இருக்குது, எல்லா வகுப்பையும் ஆரம்ப காலத்திலேருந்தே நம்ம அட்வான்ஸாக நிறுத்திடுறோம். பேராசிரியராலும் முடியலை, மாணவராலும் முடியலை, வர்றதே பெரிய விஷயம், நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. டைரக்டரையாக என்கிட்ட சொன்னார், கரு திருவாரூரில் நைட்டு ஏழு மணி வரைக்கும் நடக்குது அப்படின்னார். ஒரு தடவை பொள்ளாச்சியில் நம்ம மையம் நடத்தும் போது என்கிட்ட கேட்டார், எவனோ போட்டு கொடுத்துட்டான் டைரக்டர்கிட்ட, மூணே முக்காலுக்கெல்லாம் வகுப்பு முடிச்சுட்டு போயிடுறாங்க, எப்போ வகுப்பு முடிக்கிறீங்கன்னு? மூணே முக்கால் அப்படின்னு நம்ம ஏன் போய் சொல்கிற, நமக்கு என்ன வந்தது? நான் இதில் வசூலாக பண்ணிகிட்டு இருக்கேன். மூணே முக்கால்னு என்ன, அஞ்சு மணி வகுப்பு மூணே முக்கால் முடிக்கிறீங்க? மாணவர்கள் இப்போ தான் வர்றாங்க ஐயா, சைவத்தில் இப்போ தான் உங்களுக்கு அறிமுகமாகுது, இப்போ தான் வந்துட்ருக்காங்க, நெருக்கணும்னா ஓடிடுவாங்க. சரி அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. எவனை போட்டு கொடுத்துட்டான் கேட்டார். அது நம்ம ஏன், நம்ம உண்மையை பேசுனா யார் போட்டு கொடுத்தாலும் பயன் கிடையாது. பொதுவாக இந்த திருமட வேலைகளில் நமக்கு சம்மந்தப்பட்டது மட்டும் பேசுனா பிரச்சனை கிடையாது. அப்போ நாங்கள் நமக்கு சம்மந்தப்பட்டது மட்டும் பேசணும், மற்றதை கேட்டால் என்ன சொல்லிடணும் அப்படி சொல்லிடணும். அங்கே நடக்கும்போது ஒரு அதுக்குன்னே ஒரு ஆள் இருந்தார், அவர் இலக்கடைக்காரர் இருப்பாங்க, உடனடியாக ஃபோன் அடிச்சிருவார். யாருக்கு? இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம், இந்த இது கூட ஐயா நிகழ்ச்சி கூட வர சொன்னேன், அவரை திண்டுக்கல் பக்கத்தில் ஒருத்தர் அங்கே ஒரு மையத்தில் படிக்கிறாரு. அவர் வந்து மையத்தில் அமைப்பாளரோட ஒத்து போகணும். அமைப்பாளருக்கு இவருக்கு என்னன்னு தெரில. டைரக்டர் நம்பர் கேட்டார்னா நீங்கள் அமைப்பாளர்கிட்ட வாங்கிடுங்க அப்படின்ட்டு. என்றைக்கு நாம் வந்து ஒரு மையம் சார்ந்தது மட்டும் சொல்லணும், மையத்துக்கு தொடர்பு இல்லாதது என்ன கேட்டாலும் என்ன சொல்லிடணும், தெரியாது. வகுப்பு எப்படி எடுக்கிறாங்க தெரியாது, பாடம் எப்படி எடுக்கிறாங்க தெரியாது, எத்தனை பேர் வராங்க தெரியாது, நீங்கள் போகிறீங்களா ஆமாம் நான் கவனிக்கிறது இல்லை அப்படின்னா யாரும் பிரச்சனை இல்லாமல் வாழலாம் அப்படிதானே. என்கிட்ட எனக்கு எத்தனையோ தடவை மெசேஜ் போட்டார், சார் மன்னிச்சிடுங்க சார், சாரி சார், நான் வேணாலும் உனக்கு பணம் போட்டு புக்கு வாங்கி தரேன், யார் நம்பர் கேட்காத அப்படியே சொல்லிட்டேன், நான் வேணாலும் உனக்கு புக்கு தரேன், டைரக்டர் நம்பர் என்கிட்ட கேட்காத, நீ யார்கிட்ட வாங்கிக்க? அப்படி கட்டுப்பாடாக இருக்கணும். கட்டுப்பாடாக இருந்தால் தான் நம்ம சிக்காமல் செயல்பட முடியும். ஆமாம், இந்த மந்திரத்தில் அதுக்கான பொருள் என்ன வருதுன்னு பாருங்கள். அது அதில் பொருள் உங்களுக்கு வந்துட்டு இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை வாங்கிடுங்க. ஏன்னா அதில் நிறைய புது செய்தி இருக்குது. நேற்று நாங்கள் படிக்கும்போது பார்த்தோம், இதில் புது செய்தி நிறையா இருக்குது. இதில் என்ன புது செய்தினா, அந்த வரி மூன்றுக்கு என்ன பொருள் சொன்னாங்க? வேள்வியில் ஜோதின்னு சொன்னாங்க. இவர் வேற பொருள் சொல்கிறாரு, அதாவது
நெருப்பு போல எனக்குள் பொருந்துகிறான்னு பொருள் எடுக்கிறார். யூபிஎஸ்சில் இருக்குது இப்போ அப்படிதானே. குழல் சேர் என்பதற்கு அந்த உரையாசிரியர் தாமரை தண்டுனார். இவர் சொல்கிறாரு, உடம்பில் வந்து அப்பர் சுவாமிகள் சொல்கிறார்ல 9 துவாரங்கள், உடம்பில் இருக்கிற துவாரங்களை தான் குழல்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து ரெண்டுமே பொருத்தமான பார்வை தான். அங்கே தாமரையை கொண்டு வந்தது தீக்கை அடிப்படையில், இங்கே 9 துவாரங்களை கொண்டு வந்தது வந்து உடலுக்கு இருக்கிற தன்மை அடிப்படையில். ரெண்டுமே சரிதான். அந்த பொருள் நம்ம ரெண்டு பொருளையும் எடுத்துக்கிடணும், ரெண்டு பொருளையும் நாம் எடுத்துக்கொள்ளணும். கழல் என்பது ஆண்கள் அணிவது, வீரத்தின் அடையாளம். இறைவன் திருவடியை தாமரை என்று சொன்னது நிறம், மனம், அழகு காரணமாக, அழகு இன்பம் இந்த தேன். என்ற பொருளில் எடுத்துக்கொள்ளணும். சேரப்பெற்றேன் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குதுங்கிறார்னா, ஆறு பெறுவார் அச்சோவே என்று சொன்ன மாதிரி அரியது என்ற பொருள். இறைவனை ஆதிப்பிரான் என்று சொன்னது மாயையை காரியப்படுத்துவதால். மால் நெடியவனாக இருந்தும் ஜோதி வடிவான இறைவனை அறிய முடியவில்லை. இங்கு அழல் என்பதற்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார். வெப்பமும் வெப்பம் தீயுள், வெப்பம் போல, வெப்பங்கிறதுக்கு பொருள், வெப்பங்கிறதுக்கு பொருள், தீயில் வெப்பம் போல இறைவன் குணகுணி சம்பந்தமாக இருக்கிறான்ங்கிற பொருளையும் சொல்லியிருக்கிறாங்க. குணகுணி சம்பந்தத்தை இங்கு பேசிய காரணம் உயிர்க்கு உயிராக இருப்பது. அந்த குழல் சேருங்கிறதுக்கு நான் ஏற்கனவே பொருள் சொல்லிட்டேன். இதில் சொல்லியிருக்காங்க காது, மூக்கு, வாய் இதெல்லாம் உயிர் வெளியேறுகின்ற பகுதின்னு சொல்லுவாங்க. காது வழியாக உயிர் போகும், மூக்கு வழியாக போகும். ஒன்றுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் வருதுல்ல, அதுதான் அதுதான் குழல். உயிர் பறவை போன்றது, உடல் கூடு போன்றது, அதான் உயிர் கூடுன்னு சொன்னார். இதெல்லாம் அந்த உரையில் இல்லை. இந்த கருத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு திருக்குறளும் சொல்றாரு. குடம்பை தனித்தொழிய புட்பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு என்ற திருக்குறளையும் சொல்றார். குடம்பை தனித்தொழிய புட்பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு என்ற திருக்குறளை இதில் சொல்கிறார். அந்த திருக்குறளை ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த திருக்குறளில் உடம்பு கூடாகவும் உயிர் பறவையாகவும் வள்ளுவரால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அது அங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அதில் இது. அடுத்து ஒரு மந்திரம் நடத்தினோம்னா வேலை முடிச்சு. நேற்று இது நம்ம பதிய முடியாமல் போனதுனால
பிற அப்படியே பதிஞ்சாலும் மூணு ரெண்டு நாலு மாணவர் புதுசால வந்திருக்கிறீங்க, அது படிக்காமல் ஜம்ப் பண்ணியில் போக வேண்டியது வந்துடும். அடுத்த மந்திரம் தொடர்ந்து படிங்க. இதை கூட தனிப்பதிவாக வேணா எடுத்துக்கிட்டுறீங்களா? அடுத்த மந்திரம் ஒரு பதிவாக எடுத்துக்கிட்டு